டேஸ்ட் தி டெய்லி. மலேரியா தடுப்பு பணியாளர்களை ஊராட்சி மன்ற தலைவர்கள் வீட்டு வேலைகள் செய்ய பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இவர்களை அன்றாடம் மலேரியா, டெங்கு உள்பட தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட வைப்பதற்கு பதிலாக ஊராட்சி மன்ற தலைவர்களின் வீடுகளில் தோட்ட வேலை, துணி துவைத்தல் உள்ளிட்ட சொந்த வேலைகளை செய்ய வற்புறுத்துவதாக தொழிலாளர்கள் குற்றச்சாட்டுகள் எழுப்புகின்றனர். கொசுக்கள் மூலம் பரவும் நோய்களை தடுப்பதற்காக நியமித்த பணியாளர்களை ஊராட்சி மன்ற தலைவர்கள் வீட்டு வேலைக்கு பயன்படுத்தி கொண்டால் கொசுக்களால் பரவும் நோய் எப்படி கட்டுப்படுத்த முடியும் என்று விடிய அரசுக்கு பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கடலூர் காராமணி குப்பத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய், மகன், பேரன் என மூன்று பேர் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் அண்டை வீட்டில் வசிக்கும் நான்கு பேரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பக்கத்து வீட்டின் சுவர் மற்றும் கழிவறையில் இரத்தக்கரைகள் படிந்திருந்தது கண்டறியப்பட்ட நிலையில் அதன் மாதிரிகளை சேகரித்து ஆய்விற்கு அனுப்பியுள்ளனர். வழக்கில் திடீர் திருப்பமாக பக்கத்து வீட்டைச் சேர்ந்த நான்கு பேரிடம் போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டனர். சென்னையிலிருந்து புறப்படும் உள்நாட்டு விமானத்தில் பவுடர் வடிவிலான வெடிகுண்டு மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக கொல்கத்தா விமான நிலையத்திற்கு வந்த இமெயில் தகவலால் சென்னை விமான நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்ப நாய்கள் உதவியுடன் தீவிர சோதனை நடத்துவதோடு பயணிகள் தங்கள் உடைமைகளில் பவுடர் வடிவிலான பொருட்களை எடுத்துச் செல்ல தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த சோதனைகள் காரணமாக உள்நாட்டு விமானங்கள் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக தாமதமாக சென்னையிலிருந்து புறப்பட்டுச் சென்றன. மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் தனியார் பள்ளிக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருமங்கலம் அருகே உள்ள மரவன் குளத்தில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளிக்கும் திருமங்கலம் நகரில் உள்ள பிரைமரி பள்ளியிலும் வகுப்பறையில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக இமெயில் மூலம் மிரட்டல் வந்தது. இதனையடுத்து வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய் உதவியுடன் பள்ளியில் தீவிர சோதனை நடத்தப்பட்டது. சோதனையின் முடிவில் வெடிகுண்டு மிரட்டல் புரளியாக இருக்கலாம் என போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. வெடிகுண்டு மிரட்டல் இமெயில் அனுப்பியது யார் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம் கிராமத்தில் தன்னை தாக்கிய நண்பர் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்க கோரி ரோட்டில் படுத்து உருண்டு போதை ஆசாமி அட்ராசிட்டி செய்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மங்களம் கிராமத்தில் டாஸ்மாக் கடை அருகே வேடி என்பவருக்கும் அவர் நண்பருக்கும் இடையே வாக்குவாதமும் கைகலப்பும் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து தன்னை தாக்கிய நண்பர் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்க கோரி குடிபோதையில் இருந்த வேடி நடு ரோட்டில் படுத்து அட்ராசிட்டியில் ஈடுபட்டார். இதையறிந்து அங்கு வந்த போலீசார் போதை ஆசாமியை அழைத்துச் சென்றனர். விடியா திமுக கட்சியில் போதை ஆசாமிகளின் தொந்தரவுகள் அதிகமாகி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே ரிஷிவந்தியம் தொகுதி திமுக எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயனின் கார் மோதி இரண்டு பேர் படுகாயமடைந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எண்ணன் சாவடி பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் எம்எல்ஏ கார்த்திகேயனின் கார் சென்று கொண்டிருக்கும் போது எருக்கடாஞ்சேரி பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் மற்றும் 12 வகுப்பு படிக்கும் செல்வகுமார் உள்ளிட்ட இருவர் இருசக்கர வாகனத்தில் தேசிய நெடுஞ்சாலை இணைப்பில் திரும்பியதாக கூறப்படுகிறது. அப்போது அதிவேகமாக வந்த ரிஷிவந்தியம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் கார் இருசக்கர வாகனத்தின் மீது மோதி அருகே இருந்த வீட்டின் உள்ளே புகுந்தது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த மணிகண்டன் மற்றும் செல்வகுமாருக்கு படுகாயம் ஏற்பட்டது. இந்த நிலையில் வீட்டின் உரிமையாளர் அளித்த புகாரின் பேரில் இருசக்கர வாகனத்தை அஜாக்கிரதையாக ஓட்டி வந்து விபத்தை ஏற்படுத்தியதாக மணிகண்டன் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். அதிவேகமாக கார் ஓட்டி வந்த திமுக எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயனின் மீதோ அல்லது அவரது ஓட்டுநர் மீதோ வழக்கு பதிவு செய்யாமல் இருசக்கர வாகனம் ஓட்டி வந்தவர்கள் மீது இந்த விடிய அரசின் ஏவல் துறை வழக்கு பதிவு செய்து அராஜகம் செய்தது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கடுமையான குளிர் நிலவுவதால் சுற்றுலா பயணிகள் மட்டுமல்லாமல் உள்ளூர்வாசிகளும் தவித்து வருகின்றனர். ஏழைகளின் ஊட்டி என அழைக்கப்படும் ஏற்காட்டில் கடந்த சில நாட்களாக சாரல் மழை கடும் பனிமூட்டம் நிலவி வருவதால் அங்குள்ள குடியிருப்பு வாசிகள் கூட குளிரை தாங்க முடியாமல் சிரமப்பட்டு வருகின்றனர். பகல் முழுவதும் கடும் பனிமூட்டம் நிலவுவதால் பைக் மற்றும் கார்களில் வரும் சுற்றுலா பயணிகள் முகப்பு விளக்கை எரியவிட்டபடியும் குளிருக்கான ஆடைகளை அணிந்து கொண்டும் சிரமத்தோடு பயணிக்கின்றனர்.